திருச்சிற்றம்பலம் தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சிக்கிலானடி சென்னி இருத்துவாம். எம்பெருமான் குன்றத்திற்கோ மகனார் மேதகு சீர்முக தெய்வச் சேக்கிறார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்று. இகத்தும் பரத்தும் இனியார்களே, பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்களே, கேடும் ஆக்கம் கட்ட திருவனரே, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கும் உருவினரே, எந்த மாதவராம் சீரடியார் பெருமக்கள் உங்களது திருவடி தமர்களே, எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத இந்த சிறியனாகி அடிநாய் என் தொழுது வைக்கின்றேன். இன்று எம்பெருமான் துன்னார் முனைகள் தோல்வழியால் வென்று சூழ படையார்தம் நன் நாமன் தம் திருநாவில் நவிலும் நாளும் நவிலும் நலமிக்கார். பன்னால் ஈசர் அடியார்தம் பாதம் பரவி பணிந்து ஏற்றி முன்னாகிய நல்திருத்தொண்டின் முயன்றார் கலந்தை முதல்வனார் ஆகிய எம்பெருமான் குற்றவனாயனார் குருபூசை நன்னாளில் அவரை பற்றி சிந்தித்து நாம் உய்வோமாக. நாயனாருடைய திரு சரிதம் தெய்வாசிரியர் பெருமானால் எட்டு திருப்பாடல்களில் விரித்து ஓதப்படுகின்றது. மிக அற்புதமான புராணம், பல உண்மைகளை சொல்லக்கூடிய அற்புதமான புராணம். நாம் சுருக்கமாக சிந்தித்து உய்வோமாக. உலகம் உய்ய நஞ்சு உண்டவர் தொண்டினில் உரிதுமை உணர்வு எய்தி அழகில் தொண்டருக்கு அறிவு அளித்து அவர்த்தரம் அவனியில் மிசை ஆக்கும் மலர் பெறும் புகழ் புகழையில் வரும் கணநாதர் கலல் வாழ்த்தி குளவு நீற்றுவன் கூற்றுவனார்த்தரம் கொள்கையின் முளைகின்றாம் என்று தோற்றுவாய் செய்கின்றார் தெய்வக்கவி வளவர். நம் சரிதத்தை ஒருவாறு சிந்தித்து மகிழ்வோமாக. திரு கலந்தை என்னும் பதியில் ஒரு குறுநில மன்னர் குளத்தில் குற்றவர் என்பவர் ஒருவர் இருந்தார். இந்த கலந்தை என்பது திருத்துறை பூண்டியை அடுத்த திரு கலரின் அருகில் உள்ள கலந்தை என்பது ஆகும். கூற்றுவர் என்பது கூற்றுவனாயனார், அவரது திருநாமம் கூற்றுவர். இவரை நம்பியாண்டார் நம்பிகள் கலப்பாளர் என்று குறிப்பிடுகின்றார். கலப்பாளர் என்பது ஒரு மரபு கோத்திரம். கலப்பாளர் குறுநிலர் மன்னராகவும் விளங்கினார்கள். ஆனாலும் அவர்கள் தொண்டை மண்டலம் கொண்டைக்கட்டி வேளாளர் மரபினரே ஆவார்கள் என்பது செப்பேட்டு பட்டய ஆராய்ச்சி. கலப்பிறர் வேறு, கலப்பாளர் வேறு. இப்படி குற்றவர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தோல்வழி படைத்து பகைவர்களுக்கு குற்றுவராய் திகழ்பவர், வீரமிக்கவர். பகைவர்களுடைய உயிரை எடுப்பதில் கூற்றுவராக திகழ்பவர். சிவபெருமானுடைய திருநாமத்தினை, அதாவது திரு ஐந்து எழுத்தினை நாள்தோறும் நவிலும் நலமிக்கார். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க. தினமும் ஐந்தெழுத்தை ஓதி ஓதி நலமிக்கார். அப்போ நமக்கு ஒரு உண்மை தெரியுது, ஐந்தெழுத்தை ஓதுனா நலம் கிடைக்கும். இப்படி நலமிக்கார். சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கு நல்ல திருத்தொண்டு முயன்று செய்து வந்தார். முடிந்த முடிவு சைவத்தில் என்னென்னா ரெண்டே ரெண்டு தான், அரணார் வழிபாடு அடியார் வழிபாடு. சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கு நல்ல திருத்தொண்டு என்பது திரு அமுது படைத்தல், அவர்கள் விரும்பியதை கொடுத்தல், இதாங்க திருத்தொண்டு. சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கு நல்ல திருத்தொண்டு என்பது திரு அமுது படைத்தல். பூசையிலேயே சிறந்த பூசை அன்னம்பாளிப்பு, மாகேஸ்வர பூசை தான். அதை செய்தார் நாயனார். அவர் திருவருளின் வலிமையாலே, அவருக்கு வலிமை எப்படி கிடைச்சது? திருவருளின் வலிமை, திருவருளினால் வலிமை கிடைத்தது. அப்படி அந்த வலிமையினாலே பகை அரசர்களை வென்று கீழ்ப்படும்படி செய்து ஆட்சி செலுத்தியவர், எல்லையற்ற செல்வ பெருக்கனை பெற்று விளங்கியவர், நால்வகை சேனைகளையும் சிறக்க பெற்றவர், வீரச் சிறுக்கு நாள் மேம்பட்டவர், தம் தோல் வழியால் தும்பை மாலையினை சூடி பகை அரசர்களை பல போர்களிலும் எதிர்த்து வென்று நறுமணம் கமலும் வாகை மாலை சூடி அவர்களின் நாடுகளையெல்லாம் கை கொண்டவர் அரசர் திருவில் முடி ஒன்றும் நீங்களாக மாற்றைய செல்வங்கள் எல்லாவற்றையும் உடையவராய் விளங்கியவர். நம்ம நாயனார் தோல்வழி மிக்கவருங்க. இந்த தோல்வழி எப்படி பெற்றாரு? அருளால் வரும் வலிமை
அப்படிங்கிறாரு. சிவன் அருளால் கிடைத்த வலிமை இதேதான் எம்பெருமான் சிறு தொண்டருக்கு சொல்லுவார் அமைச்சர். சிவன் அடியார் என்பதால் இவருக்கு எதிரி இல்லை, யாரும் இல்லைம்பார் சிறு தொண்டரை சொல்லும் பொழுது. அதே போல தான் இங்கேயும் அரண் அருளால் வரும் வலிமை பெற்றோர்களை, அரண் அருளால் வரும் வலிமை பெற்றோர்களை யாரும் வெல்லுதல் அரிது. வலிமை சிவன் அருளால் நமக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், அவரை வழிபாடு செய்ய வலிமை கிடைக்கும். அந்த வலிமையால் அருளால் கிடைத்த வலிமை எது? அந்த வலிமை பெற்றவர்களை, அப்படி வலிமை பெற்றவர்களை யார் வெல்லுதல் அரிது, யார் வெல்ல முடியாது. இப்படியே நாயனார் பல அரசர்களை வென்று திருவில் முடி ஒன்று நீங்களாக மற்ற செல்வங்களை எல்லாவற்றையும் உடையவராய் விளங்கியவர். அரச முடி மட்டும் இல்லவருக்கு ஏனைய செல்வம் எல்லாம் இருக்கு. அதாவது வளநாடு முதலிய அரசர் திரு எல்லாம் இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு வேண்டிய வளம் எல்லாம் இருந்தாலும், மணிமுடியின்றி ஆளுதல் அரசாட்சி நிறைவு ஆகாது. எனவே எம்பெருமான் கூற்றுவராயினார், நில உலகத்தை ஆளும் பொருட்டு தில்லை சென்று தமக்கு நவரத்தினங்கள் இழைத்த முடியினை சூட்டுமாறு தில்லைவாழ் அந்தணர்களை வேண்டினார். அவர்கள் நாங்கள் தொன்று தொட்டு வரும் சோழர் குல முதல்வர்களுக்கே அன்றி பிறருக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்து அங்கு இருக்கவும் மனமின்றி தங்களில் ஒரு குடியினை மட்டும் மணி மகுடத்தனை காவல் புரியும்படி வைத்துவிட்டு இவரது ஆணைக்கு அஞ்சி சேர நாட்டிற்கு சென்று விட்டனர். தில்லைவாழ் அந்தணர்கள் அரசருடைய ஆணைக்கு அஞ்சி முடிசூட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால் அங்கிருந்து அஞ்சி சேரநாடு மலைநாட்டுக்கு சென்றுட்டாங்க. இவருக்கு எல்லா திருவும் இருக்குது, ஆனால் முடி தான் இல்லைங்க, அந்த அரச முடி இல்லை. இங்கே அரச முடியை சூட்டும் உரிமை பெற்ற பெரியோர்கள், அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள் போல பெரியோர்கள், முன் வழி மரபு வழக்கால் அன்றி வெறும் தோல் வல்லமை பற்றி அஞ்சி பிறருக்கு அதனை சூட்ட உடன்பட மாட்டார்கள். அதனால தான் அவங்க சூட்டில் தோல் வலிமை மற்றும் ஒன்று மற்றும் போதாது, அரசரது வழி மரபு வழக்கால் இருக்கணும். வெறும் தோல் வலி பற்றி அஞ்சி பிறருக்கு அதனை சூட்ட உடன்பட மாட்டார்கள். அவ்வாறு செய்ய நேரக்கூடிய நிலைமை வந்தால் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவார்கள். அப்படித்தான் தில்லைவாழ் அந்தணர்கள் ஒரு குடியை காவல் புரியும்படி வைத்துவிட்டு அரசரது ஆணைக்கு அஞ்சி சேர நாட்டிற்கு சென்று விட்டார்கள். இப்போ அது கண்ட கூற்றுவர் நாயனார் ஐ உறவினாலே மனம் சோர்ந்து, அவருக்கு ரொம்ப சோர்வு வந்துருச்சு, முடி நமக்கு சூட்ட மறுத்துட்டாங்களே அப்படின்னு. தில்லை அம்பலத்தில் ஆடல் புரியும் சிவபெருமானுடைய திருவுடைகளை வணங்கி, தில்லைவாழ் அந்தணரில் ஒருவர் சிவபெருமான், எனவே சிவபெருமானுடைய திருவுடைகளை வணங்கி, எம்பெருமானே தேவரையருடைய திருவடியையே மணிமுடியாக அடையும் பேர் அடியேன் பெற வேண்டும் என்று துதித்து துயின்றார். சிவபெருமானுடைய திருவடியே மணிமுடியாக அடையும் பேர் அடியேன் பெற வேண்டும் என்று துதித்து கொண்டு துயின்றாருங்க. அன்று இரவிலே சிவபெருமான் குற்றுவர் நாயனாருடைய கனவில் தோன்றி தமது திருவடிகளை முடியாக சுற்றி அருளினார். குற்றுவர் நாயனார் அந்த திருவடிகளையே மணிமுடியாக தாங்கி உலகமெல்லாம் பொதுநீக்கி தனியரசு புரிந்து வந்தார். சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்களில் எல்லாம் உலகத்தார் மகிழும் வண்ணம் தனித்தனியே பெரும் பூசனைகளை செய்வித்து வழிபட்டார். அவ்வாறு தேவர்கள் மகிழ நல்லாட்சி புரிந்து இறுதியில் சிவபெருமான் திருவடிகளை அடைந்தார். எம்பெருமான் கூற்றுவர் நாயனார் தில்லைவாழ் அந்தணரிடம் முடிசூட்டும்படி கேட்டார். அவங்க அஞ்சு வழி மறைபெறுவோருக்கு தான் நாங்கள் சூட்டுவோம் அப்படின்னு அஞ்சு அகன்று போயிட்டாங்க. ஆனால் அவங்க சுற்றிருந்தா கூட அந்த மணிகள் மணிமகுடத்தை
முடியாகத்தான் சுட்டியிருப்பாங்க. அரசருக்கு உரிய மணிகள் மணிகள் இணைத்த அந்த முடிய அந்த மணிமுகுடத்தைத்தான் நாயனாருக்கு சுட்டியிருப்பாங்க. ஆனால் அதை விட அவங்க மறுத்ததுனால சிவபெருமானுடைய திருவடியே மணிமுடியாக அடையும் பேர் நாயனார் பெற்றார். அது இன்னும் அதிகமாக கிடைச்சதுங்க நாயனாருக்கு. அவங்க மறுத்துட்டாங்க என்பதற்காக அதை விட பெரிய பேர் நாயனார் கிடைத்தது. சிவபெருமானுடைய திருவடியை மணிமுடியாக பெற்றார் நாயனார். அப்படி நல்லாட்சி புரிந்து இறுதியில் சிவபெருமான் திருவடிகளை அடைந்தார். அம்பொன்னிடும் அம்பலத்தில் ஆறா அமுத திருநடம் செய் தம்பிரானார் புவியின் மகில் கோயில் எல்லாம் தனித்தனியே. இங்கே பாருங்க, இம்பரியாலம் கலிக்கூற எய்து வெறும் பூசணி ஏற்றி உம்பர்மையில் அரசலைத்தே உமையால் கணவன் அடி சேர்ந்தார் என்று முடித்து காட்டுகின்றார் தெய்வ செக்கிலார் பெருமான். அதாவது இங்கே ஒரு நாம் நீதி பார்க்கணும். அன்பருக்கு ஆகும் அரச முடி அறன் திருவடி துணையாகும். அன்பர்களுக்கு அரச முடி எது அப்படின்னா அறன் திருவடியே துணையாகும். அறன் திருவடி தான் அரச முடி நமக்கெல்லாம் அடியான சிவனடியார்களுக்கெல்லாம் என்பது ஒரு நாம் கற்க வேண்டிய ஒரு நீதி இந்த புராணத்தில். அறன் கோயில்களில் எங்கும் தனித்தனியே உலகு விளங்க பெறும் பூசனை முறை இயற்றுதல் அரசர்களில் முதல் கடமையாகுங்க. அறன் கோயில் நல்லா இருக்கணும். இப்படி நல்ல அரசாட்சியினால் வானோரும் மகிழ்ச்சி அடைவர். இங்கே இறைவர் கோயில்களில் பூசை வலுவாது நிகழச் செய்தல் அரசரது கடமைகளில் ஒன்றுங்க. அரசருக்கு கடமை என்னென்னா மக்களை பாதுகாத்தல் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அது ஒரு அது ஒன்று தான். அதை விட முக்கியம் இறைவர் கோயில்களில் பூசை வலுவாது நிகழச் செய்தல் அரசரது கடமைகளில் ஒன்று. இதைத்தான் பெரிய புராணம் காட்டக்கூடிய நீதி. எங்குமாகி இருந்தவர் பூசனை அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்து உள்ளம் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால் பார்க்கலாம். பிரிபுராணத்தில் மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனம் பூசை நீடி ஏலிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போட்டுதல் புரிந்து வாழ்வார். இன்னொரு இடம் பார்க்கலாம். பூச்சிடம் கொள் புனிதர்க்கு அமுதுபடியாம் முதலா நீதி வளவன் தான் வேண்டு நிபந்தம் பலவும் அரிய அரியணையின் நீதி திகழ விருந்தமைத்தான் இருந்தமைத்தான் வேத ஆகமனுள் விதி விளங்க. இதெல்லாம் தெய்வ சேக்கலா பெருமான் சொல்லக்கூடிய பெரிய புராணம். மற்ற அரசரது அரசருக்குரிய கடமையை நம்ம பார்க்கலாம். முதல் கடமை அப்படின்னு தெய்வ சேக்கலார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தில் வகுத்து வற்புறுத்தி காட்டுகின்றாருங்க. அப்போ இறைவரது கோயிலில் பூசை வலுவாமல் நிகழச் செய்தல் வேணும் அரசர்கள். இங்கே பாருங்கள் தனித்தனியே அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஒரு கோயிலுக்கான திரு அமுது முதலியவற்றை எல்லா கோயில் சாமிகளுக்கும் கை காட்டும் கோயில் அதிகாரிகள் இதனை நோக்கி தக்க ஒழுகுவார்களாக. ஒரு சாமிக்கு திருமுது படைப்பது அந்த சாமிக்குத்தான் திருமுதாக காட்டணும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு கோயிலுக்கான திருமுது முதலியவற்றை எல்லா கோயில் சாமிகளுக்கும் கை காட்டிட்டு போகிறாங்க. இது கோயில் அதிகாரிகள் தான் இதை சரி செய்யணும். இன்றைக்கு அறநிலை துறையைச் சார்ந்த அதிகாரிகள் தான் இதை கவனிக்கணும். இதனை நோக்கி தக்க அவங்க ஒழுகுவார்களாக. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறையாக திருவுமுது இறைவருக்கு கை காட்ட வேண்டும் படைக்க வேண்டும். ஒவ்வொரு சாமிக்கும் திருக்கோயிலில் ஒவ்வொரு விதமாக திருவுமுது படைக்க வேண்டும். ஒரே திருவமுதை எல்லா சாமிக்கும் காட்டிட்டு போகக்கூடாது. இன்றைக்கி அப்படி இருக்குது நடக்குது. இங்கே இம்பரையாலம் களி சிறக்க அப்படின்னாரு. இது பரார்த்த பூசை அப்படின்னு பேருங்க. கோயில் பூசைகள் உலகம் வாழ அரசரால் செய்யப்படுவன. கோயிலில் பூசை நல்லா நடக்குதான்னு அரசர் கண்காணிக்கணும்.
ஏன் அப்படின்னா உலகம் வாழ உலகம் நல்லா இருக்கணும்னா கோயிலில் பூசை நல்லா இருக்கணும். பூசை சரியில்லை அப்படின்னா உலகம் நல்லா வாழாது. அதனால தான் இங்கே நன்கு சிவன் கோயில் பூசை செய்யப்பட்டால் உலகம் கழித்து தலைத்து ஓங்கும். சிவப்பூசை எங்கெல்லாம் நல்லா இருக்குதோ அப்போ இந்த உலகம் கழித்து மகிழ்ச்சி அடைந்து தலைத்து ஓங்குங்க. நல்லா மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நோய் இல்லாமல் இருப்பாங்க, நல்லா செல்வம் பெற்று வாழ்வாங்க, ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பிணியும் இல்லாமல் இன்பமாக வாழ்வாங்க. எப்போ சிவபெருமானுடைய கோயிலில் பூசை நல்லபடியாக நடந்தான். அப்படி இல்லாமல் அரசர் செய்துட்டார்னா அதற்கு மாறாக உலகம் துன்பம் அடையும் என்று எதிர்மறை முகத்தால் இங்கே காட்டுறார். இன்னொரு இடம் பார்க்கலாம், முன்னவனார் கோயில் பூசணி. இது எதிர்மறை முகத்தால் திருமூலர் சொல்கிறார், முன்னவனார் கோயில் பூசைக்கண் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் குன்றும், கண்ணங் களவு மிகுதிடும் மிகித்திடும் காசினி என்று நாட்டுக்கும் அரசருக்கும் கேடு வரும் என்று சிவாகம ஆணைவழி அறுதியிட்டு அருளிய திருமூலர் திருமந்தரமும் நாம் காணலாம். இது திருமூலர் தான் சொல்கிறாருங்க. எதிர்மறையில் கோயில் பூசை சிவனாலய கோயில் பூசை முட்டுப்பாடு ஆச்சுன்னா மன்னருக்கு தீங்கு வரும், நாட்டுடைய வளம் குன்றும் அப்படிங்கிறார். திருட்டு களவு இதெல்லாம் நாட்டில் அதிகமாகிரும், நாட்டுக்கும் அரசருக்கும் கேடு வரும், புது புது நோயெல்லாம் உருவாகி மக்கள்லாம் துன்பப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமானது கோயிலில் பூசணி சரிவர நடப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். அதை அரசாங்கம் நல்லா பார்க்கணும். வாழக்கூடிய அரசர் நல்லா இப்போ இருக்கிறவராக இருக்கும், எப்போ இருக்கிறவராக இருக்கட்டும், நீ வரக்கூடியவராக இருக்கட்டும், அவங்க நல்லா கோயிலில் பூசை நல்லா நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கணும். அப்படி பண்ணுனா மக்கள் உலகம் கழித்து தலைத்து ஓங்கும். அரசாட்சி ஆள்பவர்கள் இதை தெளிந்து உணர்வார்வா உணர்ந்து திருந்துவார்களாக. எய்தும் பூசணை பெரும் பூசணை அப்படின்னு இங்கே பிரித்து காட்டுறா இருப்பாருங்க. இப்படி நாயனார் கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பஞாலம் கழிவுரை எய்து ஒரு பூசணி இயற்றி உம்பர்மகள அரசலித்து உமையால் கணவன் அடி சேர்ந்தார். சிவபெருமானது திருவடியை அடைந்தாருங்க. அப்படி அடைந்த நாள் தான் இந்த நாள். புனிதமான புண்ணியமாகிய அற்புதமான இந்த திருநாளில் எம்பெருமான் கூற்றுவ நாயனாரின் திரு சரிதத்தை நாம் சுருக்கமாக சிந்தித்தோம். அவரது திருவடி தாமரைகளை நாம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் பெரிய புராண பேருரை தந்த சிவக்கவிமணி நாயனார் திருவடி தாமரைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.